ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு என் அழகே இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஃபிங்கர் ஸ்ப்ரே தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வச்சு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. சிறு கட்டி கூட இல்லாமல் நைஸாக நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துட்டு இது கூட சுவைக்கு கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்திற்கு மிளகு தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பத்தலைனாலும் இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மாவு மாதிரி வந்து அதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கீழே வச்சு நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எல்லாத்தையும் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சிடுவோம். நான் கொஞ்சம் பெருசாக வந்து போட்டிருக்கேன், ஏன்னா நீட்டாக குழந்தைங்க கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஹெல்த்தானது. கூட வந்து அந்த எள்ளு வச்சு நான் பிரட்டி எடுத்திருக்கேன். பிரட்டி எடுத்துகிட்டு நம்ம பொரிக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தானது. உருளைக்கிழங்கு அந்த எள்ளெல்லாம் சேரும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் உருளைக்கிழங்கு வெந்திருந்தால் போதும், நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது வேறு எதுவுமே நம்ம சேர்த்துறதில்ல. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் எள்ளை வந்து நான் இந்த மாதிரி வந்து வெள்ளை எள்ளு வாங்கியிருக்கேன். இதை போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து ஒன்று ஒன்றா வச்சு நல்லா பிரட்டி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி மேலே தூவி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே உருட்டி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் வச்சு, எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஒரு குயிக்காக வந்து நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஒரே மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தானதும் கூட. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்துச்சு பாருங்கள். புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியான புதுவிதமான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.